ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் என்ன மீன் அப்படின்னா இது மதனம் மதனம்னு சொல்லுவாங்க குழம்புக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும் இந்த மீன் இந்த பெரிய மீன் ரெண்டுமே மதனம் நடுவில் ஒரு சின்ன மீன் ஒன்று இருக்குது அது வந்து கலவா புள்ளி கலவா அப்படிம்பாங்க அந்த மீன் மதனம் இது ஏற்கனவே இதில் வந்து நல்லா செதில் எடுத்து வச்சாச்சு செதி அதனால தான் அது அப்படி இருந்தது செதிலெடுத்து வச்சு அப்படி கழுவாமல் இருந்தது இப்போ கழுவி வெட்டுறதுக்காக அதை வெளியில் போட்டிருக்கோம் இப்போ ஒரு ரெண்டு மதனமும் ஒரு புள்ளிக்கலவாவும் ஒரு சின்ன விலை மீன் இருந்தது விலை மீன் அந்த பாத்திரத்துக்குள்ளே இருக்குது இந்த மதனம் மீன் வந்து எப்போவுமே கொஞ்சம் சப்பையாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு வந்து குழம்புக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் குழம்பும் ரொம்ப ருசியாக இருக்கும் அந்த அளவுக்கு இந்த மதனம் வந்து சூப்பராக இருக்கும் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி அந்த மீனை வந்து நாங்கள் வாங்கி வெட்டிக்கிட்டோம் கொஞ்சம் அந்த முள்ளெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அந்த மதனம்ல வெட்டுறதுக்கு இதோட நல்ல பெரிய மதனம் இருந்தாலும் மீன் நல்லாவே ருசியாக இருக்கும் சின்னது போக போக அந்த அளவு பெருசாக டேஸ்ட் இருக்காது ஆனால் நல்லாயிருக்கும் இது வந்து சின்னது இல்லாமல் பெருசு இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸ் நல்லாவே இருந்துச்சு இப்போ வந்து மீனை வந்து வெட்டியாச்சு எப்போவும் மீன் வெட்டும் போது கொஞ்சம் இந்த கத்திரிக்கோள் ரொம்ப நம்ம வந்து கஷ்டப்படாமல் இருக்கணும் வெட்டணும் அப்படின்னா ஒரு கத்திரிக்கோளும் ஒரு நல்ல ஷார்ப்பான கத்தியும் இருந்தாலே போதும் அறுவால் நம்மள்கிட்ட இருக்கணுங்கிற தேவையே இல்லை வீட்டில் வச்சு ஈஸியாக அழகாக நம்ம வந்து வெட்டிடலாம் இப்போ வந்து இந்த சைடு தூவி அப்புறம் கீழே உள்ள வாலோட பகுதி இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வெட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் மற்ற பகுதிகளை வெட்டுறதுக்கு இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வெட்டினோம் எங்கள் வீட்டில் மெயினாக மீன் வாங்கும்போது அந்த பூவை அந்த செவுள் மீன் மண்டையில் வந்து அந்த செவுளை விளக்கிட்டு அந்த பூவை வந்து பார்ப்பாங்க நல்ல ரெட் கலரில் இருந்துச்சுன்னா மீன் வந்து நல்ல மீன் அப்படின்னு அர்த்தம் அதுவே நிறம் மாறி லைட் கலரில் அப்படி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப நாள் அப்படின்ட்டு அர்த்தம் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் அப்படின்னா நல்லா அதில் வந்து நல்லா ரெட்டாக இருக்கணும் இன்னொன்று மீன் வந்து நல்லா போல் இருக்கணும் கொல கொலான்னு இருக்கக்கூடாது நல்லா கல் போல் இருக்கணும் அப்படி இருந்தால் மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் அப்படின்ட்டு அர்த்தம் நாங்கள் இங்கே கடற்கரை சைடு இருக்கிறனால எங்களுக்கு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷான மீன் தான் கிடைக்குதோ இப்போ நம்ம அந்த மீனை க்ளீன் பண்ணும்போது அதில் உள்ள அந்த தலை பகுதியில் அந்த உள்ளுக்குள்ளே உள்ள பூவை மட்டும் நம்ம எடுத்து போடுவோம் அந்த ரெட் கலரில் இருக்கிற அந்த இதை வந்து பூன்னு சொல்வோம் எங்கள் பக்கங்களில் தூத்துக்குடி சைடு அதாவது அதை வந்து சில பேர் கழுவி போடுவாங்க ஆனால் மேக்சிமம் முக்காவாசி வேர் வந்து அந்த பூவை வந்து எடுத்துகிட்டு தான் போடுவாங்க நாங்கள் எடுத்துருவோம் கழுவி போட மாட்டோம் உள்ளக்கில் ஒன்று ரெண்டு இடங்கள்லாம் பார்த்துருக்கேன் கழுவி போடுறத ஆனால் நாங்கள் போட்டு பழக்கம் இல்லை அதனால் நான் அதை வந்து எடுத்துருவேன் ஆனால் அதைத்தான் பார்ப்பாங்க ரெட் கலராக இருக்கா என்னென்ட்டு இப்போ நம்ம அந்த நல்லா செவுளெல்லாம் நல்லா எடுத்துட்டு செதில் சாரி செதிலை நல்லா எடுத்துட்டு இப்போ நம்ம மீனை வெட்டிக்கலாம் எங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனால் அது வெட்ட வெட்ட ஒரே அப்படியே ரொம்ப இதாக இருந்தது ரத்தமாக இருந்த மாதிரி இருந்துச்சு நல்லா கழுவிக்கலாம் நல்லா வெட்டிட்டு நல்லா மீனை கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு தண்ணியில நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு வைக்கலாம் இந்த மீனை வந்து ஒரு மூணு தண்ணியில கழுவுனா போதும் மூணு தண்ணியில் கழுவுனாலே நல்லா க்ளீன் ஆயிரும் நல்லா இப்படி நல்லா வெட்டி வச்சுட்டு அதோடைய கழிவுகளெல்லாம் அப்படியே எடுத்து ஒரு கவருக்குள்ளேயே போட்டு நல்லா கெட்டி டஸ்ட்பின்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா அந்த வாடைகள் எதுவுமே வராது இதை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை நம்ம என்ன பண்ணணும்னா ரோஸ் தொட்டி இருந்தால் இல்லை பூச்செடி இருந்தால் அந்த தண்ணியை நம்ம அதில் ஊற்றிட்டோம் அப்படின்னா அது வந்து நல்ல பூ பூக்கும் நல்லா காயும் காய்க்கும் காய்கறி செடிக்கு அந்த மாதிரி ஊற்றணும் அப்படின்னா நான் எப்போவுமே அந்த மாதிரி தான் பண்ணுவேன் இதை நல்ல மீனை கழுவி எடுத்துகிட்டு இந்த தண்ணியை வந்து அப்படி நான் சிங்குக்குள்ளே ஊற்றி விட்டுற மாட்டேன் முதல் ரெண்டு தண்ணி வந்து தனியாக எடுத்து வச்சு செடிகளுக்கு ஊற்றிட்டு மூணாவது தண்ணியை கூட கீழே சிங்கில் ஊற்றிடுவேன் மொதல் ரெண்டு தண்ணியும் எடுத்து வச்சிருவேன் அதே மாதிரி தான் இப்போ நான் கழுவிட்டுருக்கேன் இதை ஒரு நல்லா ரெண்டு மூணு தண்ணியில் உப்பு போட்டு மஞ்சள் போட்டுலாம் சில பேர் கழுவுவாங்க அந்த அளவுக்கு கழுவானுங்கிற தேவை கிடையாது ரெண்டு மூணு தண்ணியில் கழுவுனாலே போதும் நல்லா க்ளீனாக சுத்தமாக ஆயிரும் நம்ம இதை நல்லா கழுவிக்கலாம் கழுவி வச்சுட்டு இப்போ இந்த குழம்புக்கு வந்து என்னது சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய வெட்டி வச்சுக்கலாம் கொஞ்சமாக அதாவது ஒரு கப் அளவுக்கு வெட்டிக்கலாம் நான் அந்த மாதிரி தான் வெட்டி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி வெட்டியிருக்கேன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு இதில் என்ன இருக்குன்னா தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் கூட ரெண்டு மிளகும் சீரகமும் போட்டு மிக்சியில் நல்லா சுற்றி வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் குழம்பு மசாலா வெந்தயம் மீன் குழம்புக்கு எப்போவுமே வெந்தயம் பொறிச்சி ஊற்றுனா அது ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக மனமாக இருக்கும் இப்போ மஞ்சட்டி அடுப்பில் வச்சாச்சு நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுங்க இப்போ வெந்தயம் நல்லா காஞ்ச உடனே வெந்தயத்தையும் கருவேப்பிலையும் நல்லா போட்டு நல்லா பொரிய உடணும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை நல்லா போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் அதை வதக்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளி ப்ளஸ் இந்த பச்சை மிளகா இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மீன் குழம்புக்கு எப்பவுமே அந்த பச்சை மிளகா தக்காளி இதெல்லாம் ஒரு நல்ல ஃப்ளேவரும் நல்ல ருசியும் கொடுக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு அதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் உப்பு இந்த புளி கரைக்கிறதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கேன் இந்த புளியையும் நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியை அதில் நம்ம சேர்த்துக்கலாம் புளி வந்து ஒரு எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் அதுக்கு முன்னால் நம்ம வந்து அந்த குழம்பு மசாலா ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் திரிச்ச குழம்பு மசாலா தான் மூணு ஸ்பூன் அதில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு புளி தண்ணியையும் அதில் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா அதை கரைச்சி விட்டுறலாம் நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறம் மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ முதல்ல நல்லா தலைப்பகுதி அந்த நெட்டி பகுதி அதெல்லாம் முதல்ல நான் சேர்த்துக்கிறேன் மீனை எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தலைப்பகுதியெல்லாம் முதல்ல நம்ம சேர்த்துட்டு அப்புறம் நம்ம துண்டு பகுதியை நம்ம சேர்த்துக்கலாம் இப்படியே நல்லா கொதிக்க விட்டு இறக்கினா கூட குழம்பு நல்லா ருசியாக டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் நம்ம இதில் வந்து கூட கொஞ்சம் குழம்பு வேணுங்கிறதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் கட்டியாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த தேங்காய் அந்த சீரகம் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் அதாவது ஒரு அரை டீஸ்பூன் தான் இருக்கும் சீரகம் அதே மாதிரி மிளகு ஒரு அரை டீஸ்பூன் இருக்கும் அந்த மிளகும் சீரகமும் இந்த மீன் குழம்புக்கு சேர்க்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம அந்த மசாலாவோட கலக்கிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அது நல்லா கலந்து ஒன்று போல் கொதிச்சுட்டு அப்படின்னா சூப்பராகிடும் குழம்பு இப்போ நான் அதை வந்து சேர்த்துட்டேன் ஒரு அஞ்சாறு துண்டு மட்டும் நான் தனியா எடுத்து வச்சேன் அதுக்கு தனியா மசாலா போட்டு ஊற வச்சிருக்கிட்டேன் பொரிக்கிறதுக்கு பொறிக்கிறதுக்கு நம்ம பொறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நான் அதுக்கு நம்ம வழக்கமா மாதிரி தான் வத்தல் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு விழுது இன்றைக்கி வழக்கமாக நான் இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்க்க மாட்டேன் இன்றைக்கி நான் வந்து இந்த ஃப்ரையரில் போடுறதுனால இஞ்சி பூண்டு விழுது எலுமிச்ச வளம் இதெல்லாம் சேர்த்து நான் நல்லா பெரட்டி ஊற வச்சுட்டேன் இதை நம்ம வந்து சாப்பிட்ற நேரத்துக்கு அதை வந்து ஃப்ரையரில் போட்டு எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இல்லை இதை அப்படியே நம்ம தோசைக்கல்லில் போட்டு பொரிச்சாலும் சரி எண்ணெய் ஊற்றி இதை நான் அப்படியே மூடி வச்சிடலாம் இது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊர்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது பாகற்காய் இது எல்லாமே எங்க வீட்டில் பறிச்ச பாகக்காய் இப்போ வந்து குழம்பு அடுப்பில் கொதிச்சிட்டு இருக்கு கொஞ்சம் பாவக்காய் என் பொண்ணு பறிச்சுட்டு வந்தா இன்னும் கொஞ்சம் என் பையன் பறிக்கிறதுக்காண்டி போயிருக்காரு அதுக்கு முன்னால் சரி இதை கழுவி கையோடு நம்ம அன்னைக்கே பறித்த பாவைக்காயை நம்ம அன்னைக்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் நான் வெட்டிக்கிட்டேன் அவர் பறிச்சிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிருச்சி அப்படியே நின்று நேரத்தை போக்கிட்டாரு அதனால் நான் உள்ள பாவைக்காயை அவ்வளோத்தையும் ஆனாலுமே எங்களுக்கு தாராளமாக காணும் நிறைய பாகக்காய் இருந்தது அதை அவ்வளோத்தையுமே நான் வெட்டிட்டேன் என் கையில் பாருங்கள் ஒரே ஒரு மணத்தக்காளி கிடச்சிருக்கு அதில் மணத்தக்காளி கீரையும் நிற்கிது ரொம்ப ரொம்ப நல்லது மணத்தக்காளி அந்த பழம் இருந்ததுன்னா பறித்து நம்ம சாப்பிடலாம் இப்போ நம்ம இந்த பாவைக்காய் ஃப்ரைஸ் பண்ணுறதுக்கு நான் வேற ஒன்றுமே நான் சேர்க்கலை வெறும் ஏன்னா அவசர அவசரமாக சமைச்சதுனால வெறும் பாவக்காயை நல்லா ரவுண்டாக வெட்டி அதை அப்படியே ஒரு பேனில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம மூடி வைக்கும்போது அதில் உள்ள அந்த தண்ணியும் அதில் அப்படியே இறங்கும் நல்லாவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா சுண்டி வற்றி நல்லா அழகாகவே ரெடி ஆயிருச்சு ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு எவ்வளோ கட்டியாக தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கட்டியாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம பாவக்காயை நல்லா மூடி மூடி போட்டிருந்தோம் தண்ணி தெளிக்க வேண்டாம் அதில் உள்ள தண்ணியே நம்ம மூடி வச்சதுனால அதில் உள்ள தண்ணியே ஈஸியாக அதில் பட்டு நல்லா சூப்பராக வெந்திருக்கும் இப்போ நான் கையை வச்சு நசுக்கி பார்த்தேன் அழகாக வெந்துருச்சு இனிமேல் இது கூட வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம் சிம்பிள் ஒரு ஸ்பூன் வத்தத்தூள் மட்டும் இது வீட்டில் அரைச்ச வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் வத்த தூள் மட்டும் நல்லா போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட வேண்டியதான் ஈஸியான சிம்பிளான பாவக்காய் ஃப்ரை ரொம்பவே அழகா ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே மாதிரி இந்த மீன் குழம்பு செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஜனாஸ் டெய்லியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க